ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாக்கலாங்களா? இன்னைக்கு வந்துட்டு ஒரு முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போறேன். அதுக்கு இது பாருங்க, 100 கிராம் பருப்பு இது நான் எடுத்து தண்ணியில போட்டு கழுவிட்டு குக்கர்ல சேர்க்க போறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கழுவியாச்சு. நீங்க வேணா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கூட போடலாம், என்னால ஊற வைக்க டைம் இல்லை. அதனால நான் அப்படியே போட்டுட்டேன் இது சாம்பாருக்கு. இது வச்சுட்டு நம்ம இதுல கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். அந்த குழம்புக்கு வந்து நம்ம புளி ஊற வைக்கிறோம். இந்த பாருங்க, இந்த சைஸ் புளி கொஞ்சமா ஊற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, பருப்பு வெந்துச்சு. நான் கடாயை வச்சிருக்கேன், எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு, ஜீரகம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் மிச்சமாக இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும் நமக்கு. இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வெந்திருக்கோம். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் சூப்பராக சீக்கிரம் செஞ்சிடலாம். தோட்டத்து கருவேப்பில ஃப்ரெண்ட்ஸ், அது குட்டி குட்டியாக தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இதாகிச்சு பாருங்க, என்ன போடுறீங்க, சின்ன சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பில நல்லாயிருக்கும். புளி ஊற வச்சிருக்கேன் சொன்ன இல்லைங்களா, இது வந்து வதங்கட்டும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, வதங்கும். உப்பு போடுறோம், நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து முருங்கைக்காய் நம்ம போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு வதங்கிட்டோம். இதுலேயே நம்ம மிளகாய்த்தூள் போட்டுடலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள் தான் இது. இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இது வேகட்டும். நமக்கு வெந்து வரட்டும். நல்லா நம்ம முருங்கைக்காய் போட்டு கொதிக்குது பாருங்கள். நம்ம வந்து இப்போ பருப்பு ஊற்ற போகிறோம். நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இந்த சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் தான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் தண்ணியாக தான் வைக்கிறேன். நீங்கள் வேணால் திக்காக வேணாலும் நம்ம தண்ணி கம்மியாக்கிக்கோங்க சரிங்களா. இது நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியாக வச்சு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம புளி தண்ணி வேறு ஊற்றணும். இது வந்து அப்போ உப்பு போட்டனிங்களா, அதே தான் நம்ம அந்த காய்க்கெலாம் இருக்கட்டும். இதை நம்ம கொதிச்சுட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இதுவும் இப்போ நம்ம கொதிக்கிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ உப்பு செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ போட்டுக்கலாம். கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் உப்பு போடுறேன். இப்போ வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக போடுங்க. இது நல்லா இப்போ கொதிச்சு நம்ம 2-3 கொதி வரட்டும், உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுது. நல்லா கொதிக்குதுங்களா. இந்த டைமில் நான் கொத்தமல்லி தழை கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தூவிக்கிங்க, நல்லா வாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் சாம்பார் வந்து நல்லா வாசமாக இருக்குது. போதும், கொதிச்சிச்சு. இதுக்கு மேலே ஆஃப் பண்ணிவிட்டு
அவ்வளோதான், நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து திக்கா வேணாலும் திக்கா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எங்கள் வீட்டில் தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க, மண்சட்டியில் வச்சுருக்கிறேன், செம்ம வாசனையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் மண்சட்டி இருந்தால் நம்ம நான் அடுப்பில் தனியாக கூட வேக வச்சு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, நான் சீக்கிரம் சமைக்கணுன்றதுக்காக குக்கரில் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி கூட எவ்வளோ நேரம் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். நமக்கு வந்துட்டு பாருங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்கேன், வந்து கொதிக்குது பாருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்சட்டியோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.